விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் அன்பார்ந்த சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த காணொலி வாயிலாக. இலங்கையை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக விபத்துகள் ஆங்காங்கே பதிவாகிக் கொண்டிருக்கிறது. விபத்துக்களை குறைக்க வேண்டும், விபத்துக்களை இல்லாத நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு காணொலியாக நாங்கள் ஒவ்வொரு வாரமுமே தந்து கொண்டிருக்கிறோம். எனவே சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டால் உடனுக்குடனான காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இலங்கையிலே கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஹப்புத்தொல இதழ்கஸ்கின் என்ற பிரதேசத்திலே ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதழ்கஸ்கின் பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதானவர் இந்த விபத்திலே பலியாகி இருக்கிறார். குறிப்பாக ரயில் பாதையிலே இவர் நடந்து செல்கின்ற பொழுது ரயில் வருவதை அறியாமல் சென்றிருக்கின்றார். ரயில் மிக வேகமாக வந்து அவர் மீது மோதி அவர் சம்பவத்திலே பலியாகி இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்துகள் இடம்பெறுவதற்கு அதிகமான காரணம் கவனயீனமாக நடந்து செல்வது, கவனயீனமாக செல்வது. பொதுவாக புகையிருத பாதைகளிலே செல்லுகின்ற பொழுது மிகவும் அவதானமாக செல்ல வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான், பொதுவாக இந்த புகையிரதம் வந்தால் சத்தம் அதிகமாக கேட்காது, ரயில் வருவது எங்களுக்கு தெரியாது. இதனால்தான் அதிகமான விபத்துகள் பதிவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம். அத்தோடு மட்டுமல்லாமல் சில மலைப்பாங்கான பிரதேசங்கள், வளைவான பகுதிகள், இது போன்ற இடங்களில் எல்லாம் இந்த ரயில் வருவது எங்களுக்கு தெரியாது. எனவே அவதானமாக இருக்குமாறு அத்தனை பேரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இது பாதுகாப்பற்ற புகையிரத கடவுகளில் செல்வது அல்லது பாதுகாப்பற்ற பாதைகளிலே நடந்து புகையிரத பாதைகளிலே நடந்து செல்வதை தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரியான விபத்துக்களை தடுக்கலாம் என்பதுதான் இங்க மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கு, கிரீஸிலே ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களிலே உங்களுக்கு செய்திகள் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். கிரீஸ் நாட்டிலே ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. 2 ரயில்கள் மிக வேகமாக வந்து மோதியதிலே இந்த விபத்தானது பதிவாகி இருக்கிறது. ஒரு சரக்கு ஏற்றி கொண்டு வந்த ஒரு ரயிலும் பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த ரயிலும் மிக வேகமாக வந்து மோதியதிலே பயணிகளை ஏற்றிக் கொண்டு வந்த ரயிலில் இருந்த 30க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் 80க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அத்தனை தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளிலே அவ்வாறான விபத்துகள் பதிவாகுவது என்று சொன்னால் இலங்கையிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை, எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக விபத்துக்களை குறைக்கலாம் அல்லது விபத்துக்களை தடுக்கலாம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. வரக்காபுர நகரிலே ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. சிமேந்தினை ஏற்றிக் கொண்டு வந்த ஒரு பவுசர் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதிலே மிக வேகமாக அந்த வரக்காபுர நகரில் இருக்கக்கூடிய கடைகள் மீது மோதியதிலே அந்த பவுசரானது சரிந்து விழுந்திருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த விபத்திலே ஒருவர் பலியாகி இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. சமாந்துறை வண்டுவைகள் என்ற பிரதேசத்தில் ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. 2 பெண்மணிகளும் 2 குழந்தைகளும் பாதையிலே நின்றுவிட்டு நடந்து செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு குழந்தையானது சற்று தொலைவிலே சென்று விட்டது. ஆனால் இன்னொரு சின்ன சிறுவனை கூட்டிக் கொண்டு இந்த 2 பெண்மணிகளும் நடந்து செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே மிக வேகமாக வேக கட்டுப்பாட்டை இழந்து வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் ஆனது சரிந்து வீழ்ந்து இழுத்துக் கொண்டு வருகின்ற பொழுது 2 பெண்மணிகளும் கீழே விழுந்திருந்தார்கள் அந்த சிறுவனோடு சேர்த்து என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த மாதிரியான சிறிய பாதைகளில் இவ்வளவு வேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்திக் கொண்டு வருவது மிக குற்றமான ஒரு விடயம். அத்தோடு மட்டுமல்லாமல் இப்படியாப்பட்ட பாதைகளிலே பாதை எவ்வளவுதான் சீராக நன்றாக இருந்தாலும் கூட உங்களுடைய வேகத்தை குறைத்து வந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கிறது, மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதி. எனவே தயவு செய்து இது போன்ற இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளில் இருப்பவர்களும் கூட மிகவும் அவதானமாக உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுமாறும் உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.